பொதிகை நேரங்களுக்கு வணக்கம் ஹலோ பொதிகை நிகழ்ச்சியை உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஹலோ பொதிகை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா அரசு துறை சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் அந்த வயசில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகாடமிக் ஓரியண்டட் ப்ரோக்ராமாக தான் இருக்கும் பொதுவாக அது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் படிக்கிறவங்க ஒரு சில டேலண்ட்டோடு இருப்பாங்க அது யார் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஏன்னா வந்து சின்ன வயசில் நம்ம ஃபிஃப் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இல்லை தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனி திறமைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து சிலர் வந்து டிராயிங்கில் வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க சிலர் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு விஷயத்தில் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க சிலருக்கு வந்து சயின்ஸ் மேலேயும் மேக்ஸ் மேலேயும் மேக்ஸ் சப்ஜெக்ட் மேலேயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சயின்ஸ் மேலே சொல்லணும்னா சிலர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க ஸோ அது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த ஃபீல்டில் வந்து திறமை இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸல் பண்ண வைக்கிறதுக்கு டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லலாம் படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் அதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்ப வேலையிலையும் இன்ஜினியரிங் ஜாப்லேயும் வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும் தொழில்நுட்ப வேலைன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தோன்னே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஆசைகள் இருக்கும் உடனே நம்ம தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து ஒரு தொழில்நுட்ப வேலைக்கு போகணும் மாதிரி டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க சில காரணங்களால் படிக்க முடியாமல் போயிருக்கும் அவங்க வந்து தொழில்நுட்ப வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தொழில்நுட்ப வேலைக்கு வந்து போகலாம் அது எப்படின்னா டென்த்து முடிக்கிறவங்க ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி டுவெல்த்து முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் வந்து டேரக்ட் செகண்ட் ஜாயின் பண்ணலாம் பாலிடெக்னிக் வந்து சொல்லிங்கன்னா பாலிடெக்னிக் என்ன இன்ஜினியரிங்கும் பாலிடெக்னிக் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் டென்த்து முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் பாலிடெக்னிக் முடிச்சவங்க உடனே வேலைக்கு போகலாம் அதே மாதிரி டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் லேட்டர் ஜாயின் பண்ணவங்களும் நல்லா ஜாய் ஜப்பில் வந்து டெக்னிக்கல் ஜாப்ல போகலாம் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கோட ஒரு ஹெட் அதாவது என்ன சொல்றது பாலிடெக்னிக் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ் இருந்தாலும் நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது நூற்றி ரெண்டு வருஷம் முடிஞ்சு அந்த காலட் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து இன்னுமே ரன் ஆகிட்டு இருக்கு எஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சென்னையில் தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் அந்த பாலிடெக்னிக் காலேஜில் எப்படி வந்து சீட் கிடைக்கும் அப்புறம் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்புறம் வந்து என்ன எவ்வளோ டியூரேஷன் ஒவ்வொரு கோர்சஸும் என்ன ஸ்கோப் இருக்குது வேல்யூ இருக்குது பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்றது தரவா வந்து இன்றை நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேச போகிறோம் சிபிடியோட பிரின்சிபல் வந்திருக்கார் முனைவர் எம் எஸ் அவர்கிட்ட பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓகே சிபிடி சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை தரமனையில் இருக்குது நூற்றி ரெண்டு வருஷம் முடித்து நூற்றி மூணாவது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஒரு பெரிய ஒரு காலேஜ் நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஆரம்பிக்கப்பட்டது இதில் இந்த காலேஜில் படித்தவங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல வந்து வேலையில வேலையில் இருக்காங்க வேலையில் இருந்தாங்க ஸோ நீங்கள் சிபிடியோட வரலாறை பற்றி சொல்லுங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார் நான் ஆக்சுவலாக இந்த மைய பாலிடெக்னிக் கல்லூரின்றது சென்னை வந்து தரமனையில் இருக்குது அடையார் ஆக்சுவலாக மத்திய கிலாஸ் பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த சிபிடி வந்து சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் யூ சேட் இட்ஸ் இட் இட் வாஸ் ஸ்டார்டட் இன் நைன்டீன் சிக்ஸ்டீன் புரியுங்களா ஸோ ஆக்சுவலி இந்த பில்டிங் வாசி நேரோட்டட் பை நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பை லேட்டு லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் அண்டு அவர் நம்ம காமராஜ் சார் அவர்கள் வந்து துவைக்கப்பட்டது ஸோ இந்த சிபிடியில் பார்த்தீங்கன்னா விஹாவ் எய்ட் டிப்ளமா கோர்சஸ் எட்டு முழு நேர டிப்ளமா வகுப்புகள் நடத்துகிறோம் அதே மாதிரி பகுதி நேரத்தில் வந்து நாலு டிப்ளமா கோர்ஸஸ் நடத்துகிறோம் ஸோ அந்த ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தென் மலன் இன்ஜினியரிங் ஃபிஷரிஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிஷன் இஜினியர் இருக்கும் நம்ம நல்ல கோர்சஸ் பற்றி இன்னும் டீடெயில்ல பேசுவோம் சார் இப்போ சிபிடி சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் வந்து ஒன் ஆஃப் தி பயனர் இன்ஸ்டியூஷன் இன் பாலிடெக்னிக் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பாலிடெக்னிக் பி பி என்ன டிஃப்ரென்ஸ் சார் இதை பற்றி கொஞ்சம் கிளியர் பாலிடெக்னிக் வந்து இது வந்து மூணு வருஷம் படிப்பங்க ஆக்சுவலாக டிப்ளமான்றது த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் வேர்எஸ் பி பிடெக்ன்றது ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் ஆக்சுவலாக இந்த கம்பேரிங் டு பாலிடெக் இந்த பியும் டிப்ளமோ கம்பேர் பண்ணாங்கன்னா இந்த டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரிக்குலமும் கற்றுக்குவாங்க ஃபண்டமெண்டல்ஸ் பட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் பட் மோர் ஆலோசிஸ் இப்போ சிவில் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க சிவிலோ மெக்கானிக்கலோ எல்லா பேசிக் திங்ஸ் டிப்ளோமா தென் அங்கே பார்த்தீங்கன்னா டிகிரியில் கொஞ்சம் தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா படிப்பாங்க பட் இட் இஸ் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இங்கே த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் சரி சார் இப்போ வந்து நீங்கள் சிபிடி பற்றி சொன்னீங்க சிபிஐடி வந்து என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு ஒரு சில கோர்சஸ் சொன்னீங்க அதை தவிர்த்து வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொன்னீங்க ட்ரிபிளி சொன்னீங்க மெக்கானிக்கல் சொன்னீங்க ஃபிஷரிஸ் சொன்னீங்க வேற என்னென்ன கோர்சஸ் இருக்கு நான் வந்து மெயினா வந்து இந்த மெயின் இந்த கன்வென்சல் கோர்சஸ் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளி இசிஇ கம்ப்யூட்டர் மேரை எஃப்டிஎல் ஓகே இதுதான் இது வந்து த்ரீ இயர்ஸ் கோர்சஸ் அப்புறம் மெக்கானிக்கல் சாண்ட்விச் கோர்ஸ் ஒன்று இருக்கு தட் இஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கோர்ஸ் சாண்ட்விச் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் டூரிங் இந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியை வந்து இன்பிளான் ட்ரைனிங் அனுப்புவோம் ஓகே ஒரு டூ செமஸ்டர்ஸ் அனுப்புறோம் அட் எண்ட் ஆஃப் செமஸ்டர் செமஸ்டர் ட்ரைனிங் ஓகே சரி சார் இப்போ வந்து அட்மிஷனுக்கு வரும் இப்போ ஒரு காலேஜ்ல வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு சில கிரைடீரியாஸ் இருக்கும் எலிஜிபிலிட்டி நிறைய விஷயம் இருக்கும் அந்த என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா சிபிடி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மெரிட் மூலமா தான் வர முடியும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் அதாவது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பட் சொல்லுங்க சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது டிப்ளமா வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஆ சேர்ட் அதாவது டென்த்து முடிச்சிட்டு த்ரீ இயர்ஸ் டென்த்தில் வந்து சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட் பாஸ் ஆகிடக்கணும் மினிமம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் இருக்கணும் சரி சார் தென் இதில் வந்து அப்புறம் வந்து டேரக்ட் செகண்ட் இயர்லாம் சார் ஜாயின் பண்ணலாம் டுவெல்த் டூ இயர்ஸ் கோர்ஸ் டுவெல்த்து முடிச்சிட்டு டைரெக்ட் செகண்ட் இயர் டூ இயர்ஸ் கோர்ஸ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு இன்டேக் இருக்குது இப்போ சிவில் எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி சீட்ஸ் இருக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட் ரெண்டு ஷிஃப்ட் இருக்குது ஆக்சுவலாக சோர் யார் கண்டெக்டிங் த கோர்சஸ் டிப்ளமோ ஃபுல் டைம் கோர்சஸ் இன் டூ சிப்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்டூனு இருக்கு செகண்ட் சிப்ட்டோ கோர்ஸ் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்க ஃபுல் டைம் கோர்ஸஸ் அண்ட் பாட் டைம் கோர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இருப்பீங்க ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா சிவல் மெக்கானிக்கல் நீங்க சொல்லுங்க சார் சிவில் மெக்கானிக்கல் மெக்கான டிப்ளமோ மெக்கானிக்கல் நான் சேண்டிச்சு தென் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் மெரீன் இன்ஜினியரிங் பிராஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஆர்தெட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆர்டெக்ஸ் தென் ஃபிஷரீஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் சாண்டிச் ஓகே பார்ட் டைம்ல வந்து பார்த்த பார்த்திங்கன்னா ஒரு நாலு கவார்ட் டைம் வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமா இன் எலக்ட்ரிக் அண்ட் எகெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தென் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட் டைமில் ஃபோர் இயர்ஸ் டூரிஷன் ஓகே சார் பார்ட் டைம் ஃபோர் இயர்ஸ் ஃபுல் டைம் வந்து த்ரீ இர்ஸ் சொல்லுங்க எலிஜிபிலிட்டி பற்றி கேட்ட மார்க்கை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ வந்து ஒரு ஸ்டோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமா ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிற சிபிடி சென்ட்ரல் பாலிடெக்னிக்ல எவ்வளோ மார்க் மினிமம் இருக்கும் சார் மினிமம் பாஸ் மார்க் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கணும் மினிமம் பாஸ் மார்க் சீட்டு கிடைக்குது எப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட் டென்த் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மறுநாளே வி அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு அந்த மந்த் எண்டு வரைக்கும் கொடுப்போம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் தருவோம் ஸோ என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக ஒரு டூ தௌசண்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவோம் ஸோ டூ தௌசண்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுன்னு வச்சிங்களேன் அது போனால் நீங்கள் ரேங்க் வைஸா சார்ட் அவுட் பண்ணுவோம் ஓகே அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் மார்க்ஸ் அப்டர் எண்ட் இந்த எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி அஞ்சு அஞ்சு ஐநூறு மார்க்குக்கு எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமமோ அது டாப்லேருந்து நாங்கள் வந்து ரேங்க் பண்ணுவோம் ஸோ ரேங்க் தென் ஆஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி ஓசி அந்த மாதிரி இருக்கலாம் இந்த ஆஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி பிரகாரம் அந்த பிரகாரம் நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுப்போம்

சரி சார் ஓகே இதுல வந்து கவுன்சிலிங் மெத்தர்டு எல்லாம் எப்படி சார் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செப்பரேட்டா கவுன்சிலிங் இருக்கிறாங்க ஆமா இப்போ டிப்ளமோ கோர்ஸஸ்க்கு இருக்கா அந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் செப்பரேட்டா த்ரோ அவுட் தமிழ்நாடு பண்ணுறது கிடையாது செப்பரேட் ஒவ்வொரு பாலிடெக்னிக்கும் தனி தனி தான் பண்றோம் ஒவ்வொரு பாலிட்டிக்கும் செப்பரேட்டா அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணி ரேங்க் வைட்டா சார்ட் ஷார்ட் அவுட் பண்ணி அட்மிஷன் சார் அந்தந்தோன் வைஸா இல்ல எல்லா

சரி சார் இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஒரு இயர்ல வந்து நீங்க இஷ்யூ பண்ணுவீங்க ஆக்சுவலா மே மந்த் ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டென்த் ரிசல்ட் நீங்க வச்சுங்களா மறுநாள் ஆரம்பிச்சிருவோம் அது பண்ணுவீங்க இந்த கேலண்டர் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் மே தான் நீங்கள் அட்மிஷன் வந்து மேதான் தான் ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இப்போ டென்த்து படிச்சிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை டுவெல்த்து படிச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் வந்து சிபிடியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டுவல்த்து முடிச்சுட்டு லேட்டல் என்ட்ரில் வரணும்னு நினைக்கிறவங்க இல்லை டென்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் சார் சொல்கிற மாதிரி எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரேங்கிங் மூலமாக தான் அப்போ டாப் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்தமாதிரி அட்மிஷன் வந்து போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது சார் இப்போ டிப்ளமோ இன்க்கு சிவில் சொன்னீங்க மெக்கானிக்கல் சொன்னீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் எல சொன்னீங்க ட்ரிபிள் சொன்னீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பற்றி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்டாக இருக்குது ஃபுல் டேத்து பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு ஒன் ஷிஃப்ட்டு டூ ஷிஃப்ட்டு ஒன் டைமிங் வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் ஷிஃப்ட்டு டூ வந்து மார்னிங் டென் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் ஓகே இப்போ ஷிஃப்ட்டு ஒன்ல பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து இன்டேக் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு மெக்கானிக்கலுக்கு ஒன் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு అదేమీ త్రిబుల్కి సిస్టి స్టూడెంట్స్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ వన్ ట్వంటీ స్టూడెంట్స్ ఓకే తెన్ డిప్లొమాండ్ ప్రాసెస్ టెన్ అంతమంది சரி சார் எந்த ஒரு பாலிடெக்னிக் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ கேள்விப்பட்டதில்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் எல்லாம் தனியார் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷிஃப்ட்டு தான் இருக்கும் ஃபுல் டைம் தான் இருக்கும் டேரக்ட் செகண்டரி இருக்கும் பட் ஷிஃப்ட் டூ ஷிஃப்ட் ஒன் பார்ட் டைம் இருந்து நம்ம கேள்விப்பட்டது இந்த சிபிடி வந்து மாணவர்களுக்காக நிறைய வசதிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் இப்போ வந்து நம்ம சிபிடியோட கேம்பஸ்க்கு வரும் கேம்பஸில் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக சிபிடி கேம்பஸ் பார்த்திங்கன்னாச்சுன்னா இட் நான் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் வேகல்ஸ் ஆக்சுவலாக அதோடய ஏரியாவும் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி வி ஹாவ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நான் பேசிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டு மெக்கானிக்கல் மூர் டிபார்ட்மெண்ட்டும் வி ஹவ் லெபார்டரிஸ் செப்பரேட் லபார்டிஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் லேபு கெமிஸ்ட்ரி லேபு தென் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் லேபு இந்த மாதிரிலாம் இருக்குது ஒர்க் ஷாப்பு ஒர்க் ஷாப் ஒன் ஒர்க் ஷாப் டூ அந்த மாதிரி இருக்குது ஓகே சிவில் எடுத்துகிட்டிங்கனா நிறைய லபாரட்டரிஸ் இருக்குது அது மாதிரி சென்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லபார்டரி தென் ஐடியாலஜி லெபார்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் லெபார்டரி நிறைய இருக்குது ஓகே சார் அதே மாதிரி ஃபேகல்ட்டீஸை பற்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்சரஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க ஸோ ஃபேகல்ட்டீஸோட பிரசன்ஸ் எப்படி இருக்குது அதேமாதிரி இன்னும் வேறு ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது சார் ஆக்சுவலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அட்மிஷன் அட்மினிஸ்டேட்டி செட்டப்னா பிரின்சிபல் நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஓடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஹெச்ஓடி இருப்பாங்க தென் ஆர் லெக்சரர் சிக்ஸ் லெக்சரர்ஸ் சயின்ஸ் அண்ட் ஓகே சார் லேப் ஃபெசிலிட்டிஸை பற்றி சொன்னீங்க வேற என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து வெளி வெளியூர்லேருந்து வராங்க வெளி இருந்து வராங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஓகே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எதாவது ஹாஸ்டல் இருக்கு ஹாஸ்டல் ஓகே சரி சார் இப்போ வந்து நம்ம இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் லேபு வெல்டிங் மிஷின்ஸ் லேப் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு ஆக்சுவலா பாய்ஸ் ஹாஸ்டல் இன்டேக் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஸ்டுடெண்ட்ஸும் ஃபுல் அது இல்லாமல் வெளியேறது வந்து அவுட் சைடு வந்து செக் பண்ணுவாங்க ஓகே அவுட் சைடு ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த காலேஜில் அட்மிஷன் இருக்கா சார் இல்லை அவுட் சைடு ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிடையாது ஆக்சுவலாக என்னன்னா ஒரே ஒரு கிரெடிட்டாயிஸ் தேர் அதாவது அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரன்ட்ஸ் சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங் இருக்காங்க இல்லையா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து தே சுட் ஹவ் சர்வுட் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இன் இன் ஸ்டேட் ஓகே இன் ஆவ ஸ்டேட் தே சுட் ஹவ் சர்வ்டு ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் தேர் சை தேர் சைல்டு கேன் கெட் அட்மிஷன் தட் இஸ் ஒன் கிரெட்டே அப்படி இல்லை நம்ம நம்ம தமிழ்நாடு பேரண்ட்ஸ் வெளியூர் ஊர் வெளி ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நே அவு டூ ப்ரொடியூஸ் வாட் இஸ் நைடிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஓகே திஸ் இஸ் த கரெக்டீரியா ஃபார் அவுட்சைட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிரதேஷ் மிசோரம் இவங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டால தேர் அலக்டிங் சம் சீட்ஸ் அது வந்து ஓவர் அண்ட் அபோ அல நம்மளுடைய இன்டேக் அது எவ்வளவு परसेंटेज அது தேர் இஸ் நோ परसेंटेज ஃபிக்ஸ்டு யூசர் சிவில் தான் வருவாங்க मैक्सिमम சரி मैक्सिमम ஒரு பால் ட்ரெய்னிங் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வருவாங்க ஓகே நம்ம தொடர்ந்து பேசணும் ஃபர்ஸ்ட் காலர் வந்திருக்காங்க சென்னையில் இருந்து கிரிஜன் வணக்கம் ஹலோ பதிகே இன்னைக்கு நிகேஷ்ல இருந்து பாத்தீங்கனா சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜோட கோர்சஸ் அண்ட் மற்ற விஷயத்தை பத்தி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம் ஓகே சொல்லுங்க மேடம் என்ன யுஎஸ்ல படிக்கறங்களா யார் மேடம் ஓகே கேளுங்க மேடம் லைன்ல இருக்கீங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்ல அவங்க பையன் படிக்கிறாங்களா டென்த் ஸ்டாண்டர்டு இப்போ அந்த டென்த் முடிச்சுட்டு டிப்ளமா ஜாயின் பண்ண முடியும் சிபிடியில் பண்ணலாம் டிப்ளமா ஜாயின் பண்ணலாம் ஓகே பண்ணலாம் பண்ணலாம் டிப்ளமா ஜாயின் பண்ணலாம் பட் மார்க் வந்து தேவ் டு மார்க் பேசிஸ் ஆக்சுவலாக சிபிடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க மேடம் இங்க தமிழ்நாடு ஃபுல்லேருந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சிபிடல படிக்க தான் விரும்புவாங்க ஏன்னா மெயின் திங் வந்து வி ஹவ் மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அந்த பிளேஸ்மெண்ட்டுங்க மெயின் இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து பிளேஸ்மெண்ட் வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள பால்ட்ரிக் கல்லூரி இதுனா நம்ம மையப்பால்ட்ரிக் கல்லூரி தான் அது அதனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஓகே சார் இப்போ இவங்க சொல்கிறாங்க என்ஐஒஎஸ் ஓப்பன் ஸ்கூல் ஓப்பன் ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு சீட் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே மேடம் நீங்கள் சார் சொல்கிற மாதிரி இப்போ டென்த்து படிச்சுட்டு இருக்காருல்ல அவரு டென்த்து முடிச்சோடனே நீங்கள் வந்து கரெக்டாக டென்த் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரேங்கிங் சிஸ்டமில் லிஸ்ட்டில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ மேடம் நீங்கள் ஓகே நீங்கள் நேற்று தொடர்ந்து பார்த்துட்டுருங்க இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி வந்து தரமணியில் இருக்குது சிபிடி வந்து தரமணியில் இருக்கு ஸோ நீங்கள் வந்து அங்கே தரமணின்றது ஆக்சுவலி இட்ஸ் நாட் இன் தரமணி அடையார் ஈக்குவல் மத்திய கைலாஸ் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த அடையார் தெரியுங்களாமா மத்திய கைலாஸ் அது பக்கத்துலேயே இருக்கு அட்ஜஸ்ட் டு தட் ஓகே சரி சார் இப்போ வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸை பற்றி பேசியாச்சு அடுத்து வந்து கரிக்குலம் குறும் சிலபஸ் குறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய டிமாண்ட் ஆயிடுச்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும்னு இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறாங்க ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் மீட் அவுட் பண்ணுறீங்க சிலபஸ் கரிக்குலம்லாம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பாலிடெனிக் கிவன் அட்டானாமஸ் ஸ்டேட்டஸ் டூரிங் த இயர் டூ தௌசண்ட் நைன் அதாவது டெக்யூப்னு ஒரு ப்ரோக்ராம் இட் இஸ் எம்எச்ஆர் ப்ரோக்ராம் டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபேஸ் ஒன் இட் இஸ் எட் வாஸ் எ ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராம் இட்ஸ் வாஸ் ஸ்டார்டட் டூரிங் த இயர் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் டூ தௌசண்ட் எயிட் ஸோ என்ன ஒரு மேடட்டரி இந்த சென்ட்ரல் பாலிடெனிக் கிவன்

ஓகே ஸோ சார் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து சார் இப்போது முடித்தவங்க ஓகே இன்கேஸ் வந்து டிப்ளமோ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறவங்க திருப்பி ரிவை பண்ணி டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும் பண்ணலாம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் ஒன் இயர் பேர் பார்த்திங்கன்னா அட்டன்டென்ஸ் சார்ட்டேஜில் டிஸ்கண்ட் பண்ணுவாங்க எண்பது எயிட்டி பர்சன்ட் அட்டனன்ஸ் சார்டேஜ் அட்டன்டென்ஸ் இருக்கணும் இல்லைனா என்ன பண்ணுவாங்க எயிட்டி பிலோ எயிட்டினா டிஸ்கன்டினியூ ஆவாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி டே வில் கண்டினியூ த கோர்ஸு ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட் இந்த கோர்ஸு ஜாயின் பி ஓகே இப்போ காரைக்காலில் ஒரு காலேஜில் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இதை வந்து விட்டுட்டாங்க இப்போதைக்கு அட்மிஷனில் இப்போ மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ட்ரை பண்ண முடியும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ண முடியும் இல்லை வேறு நடுவில் ஏதாவது ஸ்லாட் இருக்குமா டைரக்ட் வேறு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஒரு கவுன்சிலிங் நடக்குது ஆமாம் டேரக்ட் செகண்ட் இயருக்கும் அதே நேரத்தில் நடக்குமா இல்லை கொஞ்சம் லேட்டாக நடக்கும் இல்லை லேட்டாக நடக்கும் டேரக்ட் செகண்ட் இயர் வச்சுன்னா காரைக்குடி அழகப்பா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது ஸோ எவ்வரி இயர் அங்கே தான் நடக்கும் இப்போ அதுக்கு ஏதாவது டைம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ டைம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே சரி சார் இப்போ வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிறாங்க டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமா படிக்கிறாங்க ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒன் இயர் அதிகமாகும் அது அனர்த்தி ஆல்சோ என்னன்னா நிறைய பேர் எப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க டென்த்தில் நல்ல மார்க் எடுத்துருப்பாங்க பட் ப்ளஸ் ஒன்ல மார்க் கம்மியாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சரி ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ மார்க் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால பிட்டு பிஏ பிடெக் போக முடியாது ஆனால் டென்த்தில் ஒரு த்ரீ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துப்பாங்க அதை வச்சு நம்ம டிப்ளமா ஜாயின் பண்ணிவிடுறாங்க டிப்ளமா ஜாயின் பண்ணி டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் டைரக்டு பிஏ செகண்ட் இயர் போகிறாங்க அந்த மாதிரி கேசஸ் தான் அதிகம் ஓகே சார் பி பிடெக்கு டிப்ளோமாவுக்கும் உண்டான வேல்யூ அதாவது இது டிப்ளமா முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க அதே மாதிரி பிபிடெக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க ரெண்டுத்துக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதான் நீங்கள் அந்த இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு இந்த கேட்டர் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்கில்டு கேட்டராக சொல்லுவாங்க பிஇின் போது ஒரு மேனேஜ்மெண்ட்டு கேட்டராக போவாங்க இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிஇசிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வேலை வாய்ப்பு கம்மி எல்லாமே ஒரு ஒரு சூப்பரைஸ் லெவலில் போக முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனால் இன்னி காலகட்டம் இன்னி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஇ விட டிப்ளமாவுக்கு நிறைய வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே சரி சார் இப்போ டென்த் முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் முடிக்கிறாங்க த்ரீ இயர்ஸ் முடிச்சு அவங்க டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்றாங்க இது ஒரு கேட்டகரி டுவெல்த் முடிச்சுட்டு டிப்ளமா செகண்ட் இயர்ல முடிக்கிறாங்க செகண்ட் இயர் டைரக்ட் செகண்ட் இயர் டிப்ளமா முடிச்சுட்டு அவங்களும் வந்து பி டைரக்ட் செகண்ட் இயர் என்னன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆகும் ஒன் இயர் வந்து வேஸ்ட் ஆகும் ஓகே சார் உங்க உங்களை பொறுத்தவரைக்கும் சொல்லுங்க டென்த் முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போறது பெஸ்டா இல்ல டுவெல்த் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் இன்ஜினியரிங் போறது பெஸ்டா இல்ல டுவெல்த் முடிச்சு டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போறது அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் வந்து என்னன்னா நீங்கள் வந்து இப்போ டென்த்து முடிக்கும் போது பையனுக்கு வந்து அந்த பேசிக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த நாலேஜ் அப்போ ப்ளஸ் டூ முடித்தானா ஓரளவுக்கு நல்ல ஒரு தெளிவாயிடும் ப சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே அப்படி வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்ட் செகண்ட் இயர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒன் இயர் வேஸ்ட் ஆனால் கூட பையனோட ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம டென்த்தில் நல்ல மார்க் இருந்துட்டு டென்த்தில் இருந்து அப்படியே டிப்ளமா ஜாயின் பண்ணிவிட்டு டிப்ளமோ முடிச்சிட்டு டைரெக்ட் செகண்ட் இயர் பிஇ போகிறாங்க அப்படி இல்லை இன்னொரு ஆப்ஷன் இஸ் ஆல்சோ தேர் டிப்ளமா முடிச்சுட்டு டிப்ளமா பிளேஸ்மெண்ட் ஆகிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளமாக்கு நேர ஒரே நேரம் பிளேஸ்மெண்ட் இருக்குது ஸோ ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு டூ இயர்ஸ் சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அப்புறம் தே ஆர் டூயிங் பார்ட் டைம் பி சரி சார் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லைக் ஒன் பிளேஸ்மெண்ட் பத்தி சொன்னாலும் கேட்குறேன் பிளேஸ்மெண்ட் இப்போ சிபிஐ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்பெனிஸ் வராங்களா கம்பெனிஸ் வந்து ஹயர் பண்ணும்போது எவ்வளோ சாலரியில் வந்து பிளேஸ் ஆகிறாங்க நிறைய கம்பெனிஸ் சின்ஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்ட்ரல் பாலினி காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய மார்க் வாங்கவங்க பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே அரௌண்ட் எயிட்டி எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் எம்என்சி கம்பெனிஸ் வராங்க லோக்கல் கம்பெனிஸ் வராங்க லோக்கல் காண்ட்ராக்டர்ஸ் நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு

என்ன பண்ணுவாங்க ஃபோர்த் செமஸ்டரில் விகாவ் சம் எம்இபி சம் கம்பெனிஸ் ஓகே அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் அனுப்புவோம் அந்த ஒன் செமஸ்டர் அந்த அந்த பர்டிகுலர் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் அந்த கம்பெனியில் வந்து ட்ரைனிங் எடுப்போம் ஸ்டூடண்ட்ஸ் சரி சார் சாண்ட்விச் கோர்சஸ்க்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சேண்ட்விட்சில் பார்த்தீங்கன்னா வீஹாவ் அந்த ஃபார்ட்டி சீட்ஸ் பேசுங்களேன் அதில் வந்து டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ஃபில் தட் சீட்ஸ் ஃபில்அப் ஐ இது மெரிட் இந்த டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுவாங்க

సో నాకు అటోనమస్ సో అటామస్ ఇన్స్టిట్యూషన్ ఎగ్జామ్ కండక్ట్ వంద ఎక్సమ్ట్ పను వీలు సెల్ ప్రిపేర్ కొస్ పర్ ఫ్రమ్ అవుట్ సైడ్ ఎక్స్పర్ట్స్ దెన్ వీల్ కండక్ట్ ది ఎక్సమ్మ ప్రాక్టీకికల్ ఎక్సమ్మ వీల్ కండక్ట్ ఏ ఎవరీథింగ్ ఎవరిథింగ్ వీల్ కండక్ట్ ஓகே சார் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப்பு ஸ்கீம்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது தனியார்லேருந்து வர ஏதாவது ஸ்காலர்ஷிப் ட்ரஸ்ட் வருது அந்த மாதிரி இருக்கா சார் இருக்குது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிசி ஸ்காலர்ஷிப்பு எம்பிசி ஸ்காலர்ஷிப்பு எஸ்டி ஸ்காலர்ஷிப்பு அவங்க தராங்க ஓகே அதே மதியமாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யார் நாள் கேட்ட கேட்டது பட்டு அதர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க ரெண்டு மூணு கேரளா ஆர்கனைசேஷன் இஸ் தேர் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அது கிடையாதுங்க ஓகே வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் தனியாக ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி ஏன்னா இப்போ வந்து டிப்ளமான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் அவங்க முடிச்சுக்க வந்து டெக்னிக்கல் ஜாப் தான் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு மெயினாக ஸ்கில் தேவை ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எதாவது பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர் த அந்த ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் த்ரூ தமிழ் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஸ் மூலமாக சம் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஓகே அதில் வந்து மாணவர்கள் அது மூலமாக மாணவர்கள் வந்து நிறைய பயிற்சி கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா அந்த கரிக்குலத்தில் இருக்கிறது அதிகமாக அதை விட அதிகமாக நாங்கள் வந்து ஸ்கில் ட்ரெயின் பண்ணுறோம் ஓகே சார் இங்கே வந்து படிக்கிறவங்க வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அப்ராட்லாம் போயிருக்காங்களா நிறைய பேர் போயிருக்காங்க நிறைய பேர் அப்ராட் போயிருக்காங்க நிறைய பேர் நிறைய டாப் மோஸ்ட் போஸ்ட்லாம் ரீச் ஆகியிருக்காங்க நிறைய பார்த்திங்கன்னா என்டர்பிரினர் ஆகியிருக்காங்க ஸோ இப்போ எங்களோட எய்மே வந்து வி ஹவ் டு ப்ரொடியூஸ் என்டர்பிரினர்ஸ் இப்போ எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப வந்து அரிதாயிடுச்சு அதனால் இப்போ வந்து என்ன பண்ணணும் சார் அது எப்படி சார் ஆண்டர்பெனரா ஆக்க முடியும் ஏன்னா வந்து தொழில்நுட்ப வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் ஏன்னா இப்போ படிக்கிறாங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கம்பெனியில போய் வேலை பார்த்தா தான் அந்த ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் தொழில் செய்ய முடியும் பட் ஆல்ட்ரேனர் ஸ்டேட்டாக ஆக முடியும் இல்லை கரெக்ட் யூஆர் கரெக்ட் ஆயி ஏன்னா இப்போ படிச்சு உடனே டேரெக்டாக ஆண்டர்பெனர் ஆகணுன்றது சப்போஸ் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆகலாம் ஸோ ஒரு பையனோட ஃபாதர் ஒரு கம்பெனியை வச்சிருக்காருன்னா ஸோ இதை டைரெக்ட்லி கன் வைக்காமல் என்ட்ரு பண்ணார் பட் நாங்கள் அப்படி கிடையாது இப்போ ஒரு புவர் பேக்ரவுண்டு பையன் மேக்ஸிமம் அந்த மாதிரி அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த ஐடியா இருக்காது நான் என்ட்ரு பண்ண ஆகணும்னு ஒரு அந்த ஐடியா கிரியேட் பண்ணணும் ஸோ டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் ஸோ தே டு அனலிஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு அவனுக்கு ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் ரன் பண்ணி ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு அவனுக்கு நாங்கள் அந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்கோம் ஓகே சார் அதுக்கு தான் நான் டெவலப்மெண்ட் செல்னு ஒரு தனியாக வச்சிருக்கோம் ஸோ வி ஹேவ் செப்பரேட் என்ட்ர்பெர்னல் டெவலப்மெண்ட் செல் அது ஒரு ஸ்டாஃப் இன்சார்ஜ் போட்டு அது வி ஆர் ஃபாலோவிங் தட் ஓகே சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அவங்கள வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் கான்செப்ட்டையும் எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடத்துறாங்க அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஏதாவது ட்ரைனிங் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி இந்த லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களா இல்லை ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் ஏதாவது வந்து அந்த லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி மாணவர்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுங்கன்னு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம் இல்லை ஆமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸ் ட்ரைனிங் இஸ் தர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐடிடியான இருக்குது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரிசர்ச் இன்டி இருக்கு அது தலைமையில் தான் இருக்குது ஸோ அங்கே தேர் ஃப்ரீக்குவெண்ட்லி கண்டெக்ட் இந்த கோர்சஸ் ஒவ்வொரு டிப்ளாம ப்ளஸாக ஸோ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க ஒன் வீக் கோர்ஸ் இஸ் தேர் டூ வீக் கோர்ஸ் இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இப்போ சண்டிகார்லையும் போடுறாங்க நிறைய ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் தேர் ஸோ திரு ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து லேட்டஸ்ட்டு நாலேஜ் அப்டேட் பண்ணுறாங்க ஓகே சார் இப்போ படிக்கிறவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண போகிறாங்க ஒரு கம்பெனியில் அப்போ படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேரியும் இருக்கும் ப்ராக்டிக்கல் இருக்கும் தேரியில கான்செப்டை வந்து மாணவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுன்றதை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க ஏன்னா வந்து நிறைய விஷயம் என்ன இண்டஸ்ட்ரி சொல்றாங்கன்னா வர்றாங்க பட் ஆனால் வந்து இண்டஸ்ட்ரியில சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால வந்து கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்பதான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து வேலையை கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு தான் இருக்குது டிப்ளமோ மட்டும் சொல்லலை பி பிடெக் முடிக்கிறவங்க கூட வந்து அங்கே போய் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வே ஆகிறதுக்கு வந்து அவங்களுக்கு கான்செப்ட்டை புரிஞ்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அது ஆக்சுவலாக தான் இப்போ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடிங்காக வேறு மனப்பாடம் பண்ணி மனப்பான் பண்ணி புடிஞ்ச புரியாமல் அவங்க மார்க்கு தான் நானூறு நானூறு ஏம் பண்ணி வராங்க பட் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களால முடியல முடியலன்றது ஏன்னா அவங்க வந்து சடன் சேஞ்சஸ் தேர் இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தே டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணணும் கிளாஸ்ல உக்காந்து டீச்சர் நடத்த கவனிக்கணும் அப்சர்வ் பண்ணணும் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு பேசிக் ட்ரைனிங் ஐ பில் டேக் டைம் அவங்கள அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செமெர்ஸு செகண்ட் செமர்ஸ் தான் டே வில் கேட் அரியர் சரி சார் அப்ப பேசிக்கா வந்து ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆ இருக்கணுமா ஏன்னா வந்து இது டெக்னிக்கல் படிப்புன்றதுனால கான்செப்டை புரிஞ்சிக்கணும் அப்போ வந்து மேக்ஸ் சயின்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இந்த சயின்ஸ் ஃபீல்ட்ல இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல போறாங்க இப்போ இங்க டிப்ளமாவுக்கு வராங்க இல்ல பி பி டெக் போகும்போது அது கான்செப்ட் தியரி இருக்கு ப்ராக்டிக்கலும் இருக்கு மேத்தமெடிக் சப்ஜெக்டும் இருக்கு வந்து அவங்க வந்து இது இப்போ மேக்ஸ் சயின்ஸ் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சா டிப்ளமாவில வந்து நல்லா கான்செப்டா புரிஞ்சுக்க முடியுமா ஆமா ஆக்சுவலாக வந்து அப்ளிகேஷன் நீங்க சயின்ஸ் பண்டமெண்டல் பேசிக் இருந்தா தான் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆஃப் ஸோ மேத்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்தால் தான் இன்ஜினியரிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டென்த்து வரைக்கும் ஈவன் இங்கே சயின்ஸ்லேயும் மேத்ஸ்லையும் வந்து என்ன பண்ணுவாங்க மார்க்குக்காக மனப்பாடம் பண்ணிட்டு நல்ல மார்க் எடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நடத்துறது அவங்களால் புரிஞ்சிக்க முடியாது அதை வந்து இட் வில் டேக் டைம் அரியர் வாங்குவோம் அப்புறம் அது செமஸ்டர் வந்து படித்து பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சரி சார் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கோர்சஸை பற்றி சொன்னீங்க இன் சிவில் மெக்கானிக்கல் என்னென்ன கோர்சஸ் இப்போது ஒரு சில இன்ஸ்டியூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோர்சஸ் வந்து பாப்புலராக இருக்கும் ஐஐடியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இசி ட்ரிபிள்இ அப்படி அந்த மாதிரி சிபிடியை பொறுத்த வரைக்கும் எது பாப்புலர் கோர்ஸ் இருந்து எது டிமாண்ட் இருக்குது இருந்து எது டிமாண்ட் இருக்குது மேம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா இசிஇ அப்புறம் ட்ரிபிள்இ அப்படி பட் இப்போ ஒரு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள்இ மெக்கான மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டு கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க இப்போ எங்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இந்த இயர் அட்மிஷன் தான் டாப் ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போய்ட்டு இருக்குது உதாரணமாக ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டை சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் சிட்டி பண்ணும்போதோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய ஜாப்ஸ் வருது ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட இருக்குன்ற மாதிரி புள்ளி விவரம் சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எவ்வளோ ஸ்கோப் இருக்கும்போது சிவில் இன்ஜினியரிங்ஸ் பாடத்துக்கு வந்து எப்படி இருக்குது சார்

பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து போயிட்டு தானே சார் ஆமாம் அப்போ அங்கே வந்து கவர்மெண்ட் துறையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா சிவில் படிக்கிறவங்களுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ல சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கணும்மா ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்லை தனியார் இப்போ வந்து என்யர் ப்ராஜெக்ட்டும் கவர்மெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஒரு பிரைவேட் கம்பெனி அந்த பிரைவேட் கம்பெனி வந்து அது பண்ணி அது ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க அப்கோர்ஸ் நீங்கள் டீன் பார்த்தீங்கன்னா கூட அந்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராஸ்மேன் ஜூனியர் இன்ஜினியர் இதெல்லாம் வந்து இதே இப்போ கூட த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கால் பார்க்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கவர்மெண்ட் சைடும் அது சிவிலுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஓகே சார் இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது சார் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போது இப்போ சிபிடி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஸோ இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து கவர்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஹையர் பண்ணிக்கிறாங்களா இல்லை அப்படி செப் தேர் இஸ் நோ செப்பரேட் சிஸ்டம் இல்லை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லை கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பாலிட்டே படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க ப்ரைவேட்டு கொடுப்பாங்க

எல்லாம் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு கம்பெனி ஸோ கோயிங் டு கண்டக்ட் கம்மிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகஸ்ட் ஓகே நாங்கள் வந்து தியேட்டிகல் அண்ட் ப்ராக்டிக்கலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ மூணு வருஷம் கோர்ஸ் இருக்குது ரெண்டு வருஷம் கோர்ஸ் இருக்குது அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் வைவா இது மாதிரி நிறைய இருக்கும் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு கம்பெனிக்கு போவாங்க இன்பிளான் ட்ரைனிங் போவாங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் போவாங்க ஸோ இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுறோம் நாங்கள் செமஸ்டர் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர்லருந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் காமன் காமன் டு ஆல் அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசித் கூட்டு போவோம் ஒரு பிரான்ச் வைஸாக இப்போ சிவில்னால் அது சிவில் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டு போவோம் மெக்கானிக்கல்னால் மக்கானிக்கல் லைக் தட் எலக்ட்ரிகல்னால் இந்த தெர்மல் பவர் லைக் தட்டு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டு போகிறோம் அதே மாதிரி ஒரு இன்டர்ஷிப் ட்ரைனிங்கும் போகிறோம் இன் பிளான் ட்ரைனிங் அனுப்புகிறோம் அதன் <imitation> மாணவர்கள் <imitation> 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 அங்கேயே இருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் அங்கேயே பண்ணிடுறாங்க அங்க பண்ணி அந்த நல்ல அந்த மாணவர் வந்து நல்ல ப்ராஜெக்ட் பண்ணாருன்னா கம்பெனியே கூட ஹையர் பண்ணிடுறாங்க ட்ரெய்னிங் ட்ரைனிங் எடுத்துடுறாங்க சோ இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுக்கறீங்களா இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம் ஐவி கூட்டு போறீங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் இதெல்லாம் தவிர்த்து கம்பெனியே வந்து ஹயர் பண்ணிடுவாங்க லாஸ்ட் இயர் அந்த ப்ராஜெக்ட்ட வந்து அந்த இடத்துல பண்ணும்போது இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு எம்யூவும் கிடையாது நாங்க என்னப்போம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு சிக்ஸ் செமஸ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் சப்ஜெக்ட் இருக்கு ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க்குறது இந்த என்ன நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கான் ஸ்டூடெண்ட்டு இந்த தேர்ட் செமஸ்டர்லேருந்து அந்த சிக்ஸ்த்து சிக்ஸ் செமஸ்டர் வரைக்கும் சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கானோ ஸோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள டாப்பிக்கை எடுத்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறான் அது வந்து நான் அந்த ஒரு டீச்சர்கிட்ட கைடு எடுத்துகிட்டு ஸோ அந்த கைடன்ஸ் மூலமாக அந்த ஒரு ஒரு ப்ராஜெக்டில் ஆறு பேர் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ தேவில் செலக்ட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் டைட்டில் சில இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி ஒரு லேப் வச்சிருப்பாங்க இன்குபேஷன் லேப் மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல அந்த லேப்ல வந்து மாணவர்கள் யூஸ் பண்ணிப்பாங்க தனியார் கல்லூரிகள்ல தனியார் நிறுவனங்கள் வந்து அந்த மாணவர்கள் வந்து பயன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேறு ஒரு தனியார் நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த கம்பெனியோட லேப் உங்கள் காலேஜில் அந்த மாதிரி தனியார் நிறுவனத்தோடு நாங்கள் பார்ட்னர்ஷிப் வைக்கல நான் சொன்னேன் இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ அது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு ரெண்டு பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்க லேப் செட் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ் தே ட்ரைனிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் தே ட்ரைனிங் டூ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டாஃப் ஆஃப்டர் டூ இயர்ஸ் நாங்களே வந்து ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எங்களுக்கு முடிச்சுட்டு போயிருவாங்க சரி ஓகே சார் இப்போ இங்கே முடிக்கிறவங்க நான் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க ஒரு சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஆண்டர்பிரினராக ஆகணும்னு நினைக்கிறாங்க மாவட்டத்திலே பேசணும் ஆன்ட்ர்ப்னர் ஆகணும்னு நினைக்க ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எம்எஸ்எம்இ இன்ஸ்டியூட் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பண்ணுறாங்க உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து இப்போ இந்த எம்எஸ்எம்இ மூலமாக பண்ணுறாங்க அது உங்க இன்ஸ்டியூட்டில் ஏதாவது பார்ட்டிசிபேஷன் இருக்கா அதுக்கு ஏதாவது உதவி ஏதாவது செய்கிறீங்களா இல்லை அதாவது அது ஹா செப்பரேட் என்டர்ப்ரல் என்டர்பினர் டெவலப்மெண்ட் செல் இப்போ நியூலி ஸ்டார்டட் ஆக்சுவலாக இட் வாஸ் ஸ்டார்ட் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் ஸ்டார்டட் ஸோ

சார் நான் இது எங்கள் பையன் பிரிஸ்ட்டு படிச்சிட்டுருக்கான் ப்ளஸ் டூ படிக்கிறானா ஆமாம் சரி அவன் வந்து சாஃப்ட்வேர் வந்து நான் சார் சரி எனக்கு வந்து காலத்தில் போய் போகிற ஒரு நல்லதுங்களா இதுக்கு அவன் வந்து என்ன பண்ண படிச்சிட்டுருக்கான் ப்ளஸ் அவனுக்கு வந்து ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் தனி கோர்ஸ் இருக்குங்க அந்த ஒன் இயர் கோர்ஸ் அந்த மாதிரி தனியாக இருக்கு அப்படி இல்லை நீங்க டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் படிக்க வைக்கலாம் அதுல ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் தனியாக வரும் இல்ல இல்ல டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு இருக்கு டிப்ளமா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கு அது மூணு வருஷம் கோர்ஸ் அந்த மூணு வருஷம் கோர்ஸ்லயே வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே வந்துடும் ஆமாம் ரெண்டுமே வந்துடும்

நைட் தேங்க்யூ தேங்க்யூ சார் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஹார்டுவேர் அண்ட் சாஃப்ட்வேர் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்து படிச்சுட்டு தனியாக கூட நீங்கள் வந்து அந்த ஹார்ட்வேர் கோர்சஸையோ சாஃப்ட்வேர் தனி கோர்சஸோ எடுக்கலாம் டோட்டலாக டிப்ளோமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் நீங்கள் படிக்கலாம் ஓகே சரி சார் நம்ம வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட்டை பற்றி பேசியாச்சு இப்போது டிப்ளமோட சர்டிஃபிகேட் வேல்யூ அதாவது இப்போ டிப்ளமோ முடிக்கிறாங்க சர்ட்டிஃபிகேட்டோட வேல்யூ ரெக்கக்னேஷன்லாம் எப்படி இருக்குது சார் இண்டஸ்ட்ரியில் டி டிப்ளமா வந்து இட் இஸ் கெவன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் அந்த டைரக்டர் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வித்துறை மூலமாக நாங்கள் வந்து டவுட் மூலமாக டவுட் மூலம் சார் இதோட வேல்யூ வந்து என்டையர் ஸ்டேட் என்டையர் தான் இட் இஸ் வேல்யூட் நாட் என்டயர் ஸ்டேட்டு இந்தியா கிடையாது த்ரூ அவுட் வேர்ல்டு திஸ் சர்டிஃபிகேட் இஸ் பேட் நிறைய கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம மாதிரி டிப்ளமா ஹோல்டர்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வச்சு நிறைய கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகே நோ டவுட் இங்கே சார் ஃப்யூச்சர் பிளானிங் என்ன சார் வந்து ஏதாவது எக்ஸ்பென்ஷன் பிளான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சார் இல்லை ஃப்யூச்சர் பிளான்ன்றது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஆஸ் யூ சேட் டெக்னாலஜி வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது இப்போ எந்த பிரான்ச் எடுத்தாலும் சரி நியூ டெக்னாலஜிஸ் தான் இம்ப்ரூவ் நியூ எக்யூப்மெண்ட்ஸு ஸோ அதெல்லாம் வி ஆர் பிளானிங் ஸோ புது எக்யூப் என்ன ஒரு என்னென்ன பிரான்ச்சில் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் வாங்கி என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் யாருக்கும் கரிக்குலம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜினோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அப்புறம் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் டேட்டா சயின்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி இதுமாதிரி புது புது டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தனியாக டிப்ளோமா கோர்ஸஸாக கொடுக்கறதுக்கு ஏதாவது ஐடியா இல்லை அது தட் இஸ் விஹாவ் இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பிரசோகத்தில் அந்த மெக்ட்ரானிக்ஸ் ரொபோட்டிக்ஸ்லாம் இருக்குது அங்கே வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு பட் அப்கோர்ஸ் விஹாவ் இன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் லேப்

ஐஓடி ஆர்டிஃபிஷியல் நாளைக்கு வேறு டெக்னாலஜி வரலாம் இப்போ இதை மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து படிக்கலாமா ஃப்யூச்சரில் வந்து மாணவர்கள் வந்து சர்வே ஆக முடியுமா இதை படித்தா பண்ணலாம் இல்லை எப்பவுமே வந்து ஒரு புது பிரான்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈசியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் வரவேற்பு இருக்கும் இல்லை வரவேற்பு இல்லாமல் இருக்கும் இல்லை ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு இதாகும் இப்போ நான் படிக்கும்போது தான் சிவில் மெக்கானிக்கல் டிவிலி தான் ஈஸியே கிடையாது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எ எலானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து சார்ட்டன் எயிட்டி த்ரீ தான் ஆரம்பித்தாங்க இப்போ ஒரு சில என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது விரும்பல ஆனால் அது பார்த்திங்கன்னா எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆகிடுது டெவலப் ஆகும் இல்லை ஒரு சில என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சைடில் எலெக்டிவாக படிச்சிக்கலாம் பட் மெயின் கன்வென்ஷனால் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மட்டும் மெயினாக படிச்சா ஃபியூச்சரில் டெக்னாலஜி மாறலாம் அப்போ இந்த ஸ்கோப் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லை அந்த அந்த மாதிரி பாயிண்ட்டாக நம்ம எடுத்து போட முடியாது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பி வந்து பார்த்திங்கன்னா சிவில் படிக்கிறாங்க மெக்கானிக்கல் படிக்கிறாங்க பிபிலி படிக்கிறாங்க ஆனால் எல்லாமே சாஃப்ட்வேரில் போய் மேக்சிமம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஒரு ட்ரிபிள்இ படித்த ஸ்டூடண்ட்டு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறது டஃப்பாக ஃபீல் பண்ணலாம் இதை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு அந்த ஜாப் ஈஸியாக இருக்கும் இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் அப் ஆயிருக்கு ஏன்னா நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனி வந்து அந்த ஃபீல் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கோர் பிரான்ச் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் தே இன் சாஃப்ட்வேர் பட் அவனுக்கு வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுறான் கோர் சப்ஜெக்ட்டு பிஏ முடிச்சுட்டு அங்கே போய் வந்து வேறு கம்ப்யூட்டர் போனோன்னு அதை போகிறான் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதான் ஓகே சார் இப்போ ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்மா ஒரு மித்து என்ன இருக்குதுன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு போய் வேலைக்கு போகிறவங்க பிடெக் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு அது டிப்ளமோ வந்து கொஞ்சம் அண்டர்ரேட்டடாக பார்க்குறாங்க அண்டர்ரேட்டடாக ட்ரீட் பண்ணுறாங்க சில இடத்துல சில விஷயத்தில் ஸோ அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் இந்த நிலை மாறுமா ஏன்னா வந்து பிஇபிடெக் முடித்தா வந்து ஒரு ப்ரையாரிட்டி இருக்கிற மாதிரியும் டிப்ளமா முடிக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ப்ரையாரிட்டி இல்லாத மாதிரியும் ஒரு சூழ்நிலை ரொம்ப காலமாக இருக்கு இது இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் முயற்சிகள் எடுத்துருக்கீங்களா இப்போ எப்படி இருக்குது சார் இல்லை ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்லிக்கல பிஇம் டிப்ளமா டிப்ளமாக தான் வந்து ஆக்சுவலாக வந்து வேலை வாய்ப்பு அதிகம் பிக்கு கம்மி தான் இப்போ நீங்கள் வந்து பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஜா எவ்வளோ சேலரி அதுவும் கம்மி தான் டிப்ளமாவும் ஓரளவு சீக்கிரம் தான் வாங்குறாங்க சேலரி வைஸ் வந்து தேராக ஈக்குவல் தான் பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஃபரன்ஸ் வந்து நான் டிகிரி டிப்ளமா அது ஒரு சைக்கலாஜிக்கல் தான் செய்யும் அது எல்லா இடத்துலையுமே இருக்குது அது எல்லாத்துல தான் செய்யும் அது வேறு ஏன்னா நான் டிகிரி இல்லையா டிகிரின்னு சொல்லுவாங்க நீங்கள் டிப்ளமா அது காலங்காலமாக அது வர்றது உண்டு அதுதான் ஓகே அது சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு சீக்குவல் ஆகிடுச்சு சரி சார் இப்போ டிப்ளமோ வந்து டிகிரியோட ஈக்குவலண்டா சொல்ல முடியுமா ஒரு சில இடத்துல வந்து ஈக்குவலண்ட்ன்றாங்க ஒரு சில இடத்துல இல்லைன்றாங்க இப்போ ஈக்குவலண்ட் கிடையாது டெக்னிக்கல் ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஇ டிப்ளமாக்கு ஓகே வேல்யூ இருக்கு இப்போ நான் டெக்னிக்கல் ஜாப் போறீங்கன்னா எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட் கேட்கறாங்க டிப்ளமோ கிடையாது நான் டெக்னிக்கல் ஜாப் ஸோ அப்ப எப்படி சார் இல்ல இப்போ டெக்னிக்கல் ஜாப்லயே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா வந்து இஸ் லோயர் தேன் டிகிரி தேர் இஸ் நோ டவுட் இப்போ டிப்ளமாவில் வந்து தேவர் ரெக்ரூட் அட் ஜூனியர் லெவல் வேற பிஇ ஸ்டூடண்ட் வந்து ஹையர் லெவல் தான் அப்போ எந்த விதத்தில் ஈக்குவல் கிடையாது ஈக்குவல் கிடையாது அதே மாதிரி முடிச்சுட்டு இப்போ டிப்ளமா முடிக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பி ஆப்ஷன் இருக்கு ஆனால் வேலைக்கு போயிடுறாங்க பி படிக்க முடியல அப்படின்னு போது பார்ட் டைம் இருக்குது பார்ட் டைம் இருக்குது பார்ட் டைமும் படிக்க முடியாதவங்களுக்கு வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ அந்த வீக்கெண்ட் கோர்சஸ் ஏன்னா இப்போ பார்ட் டைம் வந்து ஈவினிங் காலேஜாக படிக்கணும் இல்லை சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் அடுத்து ஒரு காலர் வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து தனலட்சுமி வணக்கம் இது ஹலோ பொதிகை குட் மார்னிங் சார் வணக்கம் மேடம் லைனில் இருக்கீங்க கேள்வியை கேட்கலாம்

ஓகே சார் வந்து பதில் சொல்வார் சார் என்ன என்ன பி முடிச்சிருக்காரமா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஓ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எத்த எப்ப முடிச்சாரு பி அவரு முடிச்சி ரெண்டு வருஷம் ஆகும் சார் என்ன பண்றாரு ரெண்டு வருஷமா எந்த ஊருமா நீங்க பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து டூ இயர்ஸ் ஆயிருக்கு அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேலை வாய்ப்பு வரத்துக்கு என்ன பண்ணலாம் இல்ல இல்லை அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ பிஏ வந்து இசி படிச்சுட்டு சிவில் மெக்கானிக்கல் படிச்சுட்டு சொன்ன மாதிரி த்ரீ இயர்ஸாக வேலை இல்லை டூ இயர்ஸாக வேலை சொல்கிறது பட் அந்த ஸ்டூடெண்ட் டேக் இன்ட்ரெஸ்ட் அவங்க ரெண்டு வருஷம் வேலை இல்லைன்னா அந்த கேப் வந்து இண்டஸ்ட்ரி வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா ரெண்டு வருஷம் என்ன பண்ணுங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பா அப்ப அந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவாங்க சார் ரெண்டு வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும் அவங்க கேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க சும்மா இருந்திருப்பாங்க இல்ல ஓன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் இல்ல வேற இரலவென்ட் ஒர்க்குக்கு போயிருக்கலாம் அப்போது சப்ஜெக்ட் நாலேஜ் ரெடியூஸ் ஆயிரும் சரி சரி ஃபீல்டுக்கு போகிறாங்க நான் ஃபீல்டுக்கு போகணும் கொஞ்சம் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க திருப்பி இதே ஃபீல்டுக்கு வரும் அதே செட் ஆயிடுச்சுன்னா அவங்க அதுபடி கண்டினியூ ஆயிடும் கண்டினியூ ஆயிராங்க பட் மறுபடியும் இதே ஃபீல்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் அப்போ அந்த இண்டஸ்ட்ரி கன்சிடர் பண்ணுவாங்களா எப்படினா அவங்க எபிலிட்டி அவங்க டேலண்ட்டு பொறுத்து தான் எடுப்பாங்க அந்த ரெண்டு வருஷத்துலயுமே சப்போஸ் நான் வந்து இப்போ நான் பிஇ முடிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு வருஷம்லாம் சும்மா இருக்கேன் எனக்கு கிடைக்கல எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் கிடைக்கல நான் வந்து ஒரு ஓன் ஜாப் என்னோட சொந்த தொழில் செய்கிறேன் சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டே நான் வந்து சப்ஜெக்ட் நான் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ணுறது கிடையாது என்ன பண்ணுறாங்க நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வேறு வேலைக்கு போயிடறாங்க ரூல ஜாப்புக்கு போய்ட்டு இந்த சப்ஜெக்ட் சுத்தமாக விட்டுறாங்க பட் நான் என்னோடய அட்வைஸ் என்னன்னா நீங்கள் வேறு வேலைக்கு போனாலும் யூ ட்ரை டு ஸ்டடி யுவர் ஓன் சப்ஜெக்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி மூணு வருஷம் ஆனாலும் சரி யூ கேன் கெட் எ குட் ஜாப் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கேப் இருக்கும் ஆனால் அடுத்து ஒரு நான் நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து பர்டிகுலர் பிரான்ச்சில் நிறைய ஆட்கள் தேவைப்படும் இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் எடுத்துங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டவுட் வந்தது நிறைய காலேஜஸ் தேவ க்ளோஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் ஐடி பிரான்ச் எப்போ நிறைய காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே இப்ப பாருங்க அப்டி இந்த வருஷம் பார்த்தீங்க எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சரி ஸோ என்னோட அட்வைஸ் தான் நீங்க வந்து யூ டு டச் வித் த சப்ஜெக்ட் ஓகே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ஒரு ஒன் லேக் சீட் வந்து வேகன்சியாக இருக்குன்னு சொல்றாங்க இப்போ டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் காலேஜ் அப்ராக்சிமேட்டே எவ்வளோ இருக்கு அதுலேருந்து அவுட்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வெளியே வந்துட்டுருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீட் அவுட் வரும் அதான் எங்களுக்கு வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வராங்க இல்ல அந்த மாதிரி நிலை இருக்கு அதே இன்ஜினியரிங்க்கு டிப்ளமாவும் அதே வேலைக்கு தான் போகிறாங்க போகிறாங்க அப்போ வந்து பட் என்னன்னா அங்கே இன்ஜினியரிங் விட டிப்ளமா பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஐ கேன் சே டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக இருக்கும்

இல்லை ஐம்பதாயிரம் பேருக்கு வேலைக்கான நம்ம வந்து ஐ பி நிலைமை வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் பி படிச்சவங்களுக்கு படிச்சு முடிச்சவங்களுக்கும் சரி ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்சவங்களுக்கும் அந்த வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு கொஞ்சம் வருஷமா இருக்கு அதே நிலைமை டிப்ளோமாக்கும் இருக்கா தான் என்னோட கேள்வியா இருக்கு இல்லை டிப்ளமாவுக்கு அந்த அளவுக்கு மோசமாக இல்லை ஓரளவு ஓரளவுக்கு சரி சார் சார் இப்போ வந்து நான் அந்த ஒரு காலருக்கு முன்னாடி கேள்வி கேட்டேன் இப்போ வந்து பார்ட் டைமும் படிக்க முடியாதவங்க ஃபுல் டைம் படிக்க முடியாதவங்க இன்ஜினியரிங் இல்லை கிராஜுவேட்டு அவங்க வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது சார் ஃப்யூச்சரில் ஒரு அஞ்சு வருஷம் வேலைக்கு போயிட்டாங்க இல்லை ஒரு பத்து வருஷம் அவுட் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க பார்ட் டைம் பண்ண முடியல இல்லை வீக்கெண்ட் கோர்சஸ் பண்ண முடியல ஏன்னா டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சைட் ஒர்க் போக வேண்டியதாக இருக்கும் இன்ஜினியரிங் கமிஷனிங் இந்த மாதிரி ஒர்க்காக இருக்கும் அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்போ அவங்களால பண்ண முடியாது ஸோ வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது இல்லை வேறு என்ன வாய்ப்பு இருக்குன்னா இப்போ எம்எச்சர்டியில் வந்து அந்த இந்த கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க இஸ் தட் இன்டகிரேட்டட் கோர்ஸுன்னு அந்த மாதிரி ஒரு மாடல் பேஸ்டு கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அது கிராஜுவேஷன்லாம் கிராஜுவேஷன் பண்ணுறாங்க

ஓகே பட் வேறு எம்ளாய்மெண்ட் போகும்போது ஒரு சில இடத்துல இப்போ ஜூனியர் இன்ஜினியராக போறவர் வந்து பத்து வருஷமா வேலை செய்கிறாரு ஜூனியர் இன்ஜினியராகவும் இருக்காரு அவருக்கு ப்ரொமோஷன் வேணால் டிகிரி தேவைப்படுது ஆனா அவர் அதே நேரத்தில் பார்ட் டைமாவோ வீக்கெண்டாகவோ படிக்க முடியாது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இந்த எம்எச்ஆர் கோர்ஸஸ் கோர்சஸ் சொன்னீங்கல்ல அந்த கோர்ஸஸ் தான் ஆன்லைன் கோர்ஸ் அவங்க அதை படித்தா வந்து அவங்களோட கெரியரை வந்து எலிவேட் பண்ணி லிவ் பண்ணி அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க ஓகே சார் இப்போ டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க நல்ல ஜாப் இருக்குது அவங்களோட ப்ரொமோஷன் இது இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் டிப்ளமா கோர்சஸ் வந்து இன்னும் வந்து ரீடைன் ஆகுமா இல்லை வந்து ஃபியூச்சரில் எதாவது சேஞ்ச் ஆகுமா சார் இல்லை அந்த கன்வென்ஷனல் டிப்ளமா கோர்சஸ் அப்படி தான் இருக்கும் இப்போ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல்லாம் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் என்ன டெவலப் பண்ணுவாமல் புது கோர்சஸ் வரும்

அது வந்து த ஸ்டூடெண்ட் அது வந்து இப்போ ஐஐடி உங்களுக்கு தெரியும் தனியாக வந்து சரி சார் இப்போ வந்து டென்த் முடிச்சு டிப்ளமோ முடிக்கிறாங்க இல்லை டுவெல்த் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிக்கிறாங்க இப்போ ஐஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு ஜே டபுள்யூ எக்ஸாம் இருக்கு ஜே டபுள்யூ அட்வான்ஸ்ட் இருக்கு இருக்கு இந்த ரெண்டு எக்ஸாமையும் டிப்ளோமா முடிச்சவங்க அப்பியர் ஆகி ஐஐடிக்குள்ள போக முடியுமா பண்ணிட்டு வந்து கிளியர் பண்ணால் போகலாம் அப்போ செகண்ட் போக முடியுமா ஃபஸ்ட் இயராக போக முடியும் ஃபஸ்ட் இயர் தாங்க இயர் தான் ஓகே பட் அப்போ வந்து டிப்ளமோ மார்க் பார்ப்பாங்களா இல்ல டுவெல்த் மார்க் மட்டும் டுவெல்த் தான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சரி சார் ஓகே ஓகே சரி சார் இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாய்ஸ் வந்து டென்த்து முடிச்சுட்டு டிப்ளோமா முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாபா தான் இருக்கு ஆட்டோமொபைல் ஃபீல்டா இருக்கும் மெக்கானிக்கல் இதில் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க வந்து இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு எந்த மாதிரி துறைக்கெல்லாம் போக முடியும் சார் நீங்கள் கேர்ள்ஸ் கேள்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சிவில் எலக்ட்ரிகல்லாம் வந்து ஒர்க்கில் இருக்கும் சைட் ஒர்க்கில் இருக்காங்க ஜாப் அதாவது சைட் ஒர்க்லேயும் சில பேர் இருக்காங்க டிசைன் ஒர்க்லேயும் நிறைய பேர் இருக்காங்க மேக்ஸிமம் டிசைன் ஹோட்டலில் இருப்பாங்க இப்போ நான் ஒரு சிவில் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார் ஒரு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணால் சில பேர் என்ன பண்ணுவார் ஆட்டோக்கே ட்ராயிங் போடுறது யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகே சார் இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் பிஸ்னஸ் கோர் ஆப்ரேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மெயின் ஆப்ரேஷனுக்கு வந்து நிறைய சர்வர்ஸ் டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க அந்த டேட்டா சென்டரையும் சர்வரையும் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஒரு பிஇபி படிச்சவங்கள படித்தவங்கள வச்சிருக்காங்க அது மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா இருக்கு அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக போறாங்க நெட்ஒர்க் ஆப்ரேட்டராக போறாங்க அதுக்கு வெறும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் மட்டும் போதுமா இல்லை தனியாக ஏதாவது இல்லை இல்லை போதும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் போதும் டிப்ளமோ இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் போதும் பட் அவனோட நாலேஜ் இருக்கணும் அந்த கன்சென்ட் நெட்ஒர்க்ல இருக்கணும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா பிஇ முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்றாங்க சிவில் படிச்சவங்க கூட ஐடி துறைக்கு தான் போறாங்க போறாங்க ஆட்டோமொபைல் படிச்சவங்க ஐடி துறைக்கு தான் ரிலவென்டே இல்லாம ஃபீல்டு மாறுறாங்க ஆனா அதே ஐடி துறை வந்து பாத்தீங்களா அதே ஐடி துறை வந்து பாத்தீங்கன்னா வந்து டிப்ளமோ படிச்சவங்க பக்கம் வரமாட்டேங்கிறாங்க டிப்ளமோ படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் கோர் கம்பெனிஸ் தான் வராங்க அது ஏன் சார் அது ஐடி கம்பெனி இவங்களை ரெக்ரூட் பண்ண மாட்டாங்களா இல்ல இல்ல சில கம்பெனிஸ் மாறாங்க இப்போ எங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து கேட் ஸ்கூல் இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்களே

சார் டிசிடி டிஎம்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ரெக்ரூட்டிங் அது இயர் வராங்க சரி சார் வேறு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பொருளாதார பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லை அதான் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் சார் இப்போ பிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வருது இயர்லி ஹாஸ்டலு தான் ஆறாயிரம் வரும் அது சார் இயர்லி அந்த சார்ஜ் நாங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆமாம் டேரெக்டாக அவங்க இசி எல்லாருக்கும் அப்ளிகேபிளா இல்லை ஒரு சிலருக்கு யாராவது ரிலாக்சேஷன் எல்லாருக்கும் அந்த இன்கம் வந்து இருக்கணும் அந்த டூ டூ லேக்ஸ் இருக்கணும்

அந்த அஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சரி தொடர்ந்து பேசலாம் சார். சென்னையில் இருந்து விக்னேஷ்ன்றவர் கால் பண்ணிருக்காரு. வணக்கம். ஹலோ பொதிகை. ஹலோ. லைன்ல இருக்கீங்க. உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே. ஓகே. நீங்க வந்து இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ்ல இருக்க டிப்ளமோ கோர்சஸ், டெக்னிக்கல் கோர்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்.

காமர்ஸ் குரூப் நாட் எலிஜிபிள்பா நாட் எலிஜிபிள் டு ஜாயின் டிப்ளமா ஓகே நீங்கள் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜில் இருக்க டிப்ளமோ கோர்சஸ் வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க தவறுதெல்லாம் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க நீங்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கௌண்டன்ஸின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது அங்கே வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோர்சஸ் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ வெரி மச் ஃபார் காலிங் ஓகே சரி சார் இப்போ அகாடமிக் ஓரியண்டடா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லிக்கிறேன் சிபிட்டில எப்படி இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் யூ ஹாவ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு என்எஸ்எஸ் இஸ் தேர் நேஷனல் சர்வீஸ் இன் என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எங்க ஸ்டூடண்ட்ஸ்ஸா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போலமா அட்மிஷன் கிடைக்குமா ஸ்பெஷல் அசிவீஷன் கோட்டா அதேமா எக்ஸ் சர்வீஸ்மென்ட் எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டா இருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா இருக்கு ஓகே இந்த மூணு கோட்டாலையும் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணுறோம் அட்மிஷன் வந்து ஆன்லைனில் பண்ணுவீங்களா இல்லை நேராக ஃபிசிக்கலாக இல்லை ஃபிசிக்கல் தான் நாட் ஆன்லைன் ஆஃப் லைன் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் என்ன சார் மறுபடியும் சொல்லுங்கள் சார் அட்மிஷன் பேசிக் அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்த் மார்க் ஷீட் வேணும் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் தென் டிசி வேணும் ஓகே இந்த மூணு தான் மெயின் டுவெல்த் முடிச்சு உங்களுக்கு டுவெல்த்துக்கு அது தான் மார்க் ஷீட் இருக்கணும் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகே இயர்லி ஃபீஸ் டூ தௌசண்ட் சம்திங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரி சார் ஓகே சார் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமா பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமா பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை டுவல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்றது பெஸ்டா அதாவது டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டிப்ளமாவில் வந்து உங்களுக்கு டென்த்தில் பையன் நல்ல மார்க் வாங்கியிருப்பான் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்ட் செகண்ட் இயர் பிஇ போயிடலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் டூ போகிறாங்க ப்ளஸ் டூவில் போய் மார்க் கம்மியான பிறகு திரும்ப டென்த்து மார்க் வச்சு இங்கே டிப்ளோமா வராங்க ஓகே சார் அதேமாதிரி கேர்ள்ஸ் வந்து படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு யூஜி டிகிரி பண்ணுறாங்க அது பிஏ இருக்கலாம் பிடெக்காக இருக்கலாம் அப்புறம் மேனேஜ்மெண்ட் டிகிரி படித்து பேங்கிங் இதுக்கு போகிறாங்க இல்லை ஹெச்ஆராக போகிறாங்க இந்த மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்கு கேர்ள்ஸ் மத்தியில் பட் அவங்க விரும்பி டிப்ளமா படிப்புகளில் படிக்க வராங்களா முன் வராங்களா ஸ்ட்ரென்த் எவ்வளோ சார் இருக்கும் கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்து ஒவ்வொரு கோர்ஸஸில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக இப்போ சிக்ஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஒரு சில டிப்ளமோ முடிச்சுட்டு கரஸ்பாண்டன்ஸில் கோர்சஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போ நான் கேட்ட கேள்வி முன்னாடி வந்து படிக்க முடியாத சூழ்நிலை இன்ஜினியரிங் ஓரியண்டட் இன்ஜினியரிங் ஓரியன்டாகவும் இல்லாட்டி வேற ஏதாவது சயின்ஸ் கோர்ஸ் பிஎஸ்சி பிசி இது படிச்சா வேல்யூ இருக்குமா வேல்யூ இருக்கும் போயிட்டு தான் இருக்காங்க கரியருக்கு வந்து ஆகும் குரோத் ஆகும் ஓகே சரி சார் இப்போ சிபிடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பயண இன்ஸ்டியூஷன் ஒன் ஆர் டூ இயர்ஸ் மேல ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம சிபிடி கோர்ஸஸை பத்தி சிபிடில என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு கோர்ஸ் அட்மிஷனை பற்றி ஃபீஸை பற்றி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மே ஜூன்ல பண்ணி தான் ஒரு ஆப்டா இருந்திருக்கும் ஏன்னா இந்த வருஷத்தோட அட்மிஷன் வந்து முடிஞ்சிச்சு பட் இருந்தாலும் வந்து இந்த வருஷம் டென்த்து டுவெல்த் படிக்கிறவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன் காலேஜோட கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி உங்களோட பதில சொன்னீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்